அப்படி அறிவாளியாக இருந்தால் அவன் ஏன் அங்கே போய் அந்த வேலையை செய்யணும் வேற எந்த வேலையை செய்யலாம் இது நிச்சயமாக நான் சொல்லுவேன் இது திமுகவால் விட்டப்பட்ட ஒரு காரியம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தது அந்த மூன்று பேருமே நிச்சயமாக அந்த சபையை சார்ந்தவங்களான்னு சொல்லி பெரிய சந்தேகம் வருது நிச்சயமாக இருக்க மாட்டாங்க வட இந்தியல் இப்படி நடக்குது வட இந்தியாவில் அப்படி நடக்குது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க தவிர அப்போ குறிப்பிட்ட நான் அவங்கள கேட்டேன் வட இந்தியாவில் எந்த இடத்துல பிஜேபினால் என்ன பிரச்சனை வந்து என்று சொல்லு நான் கட்டாயம் பேசுகிறேன் அதுக்காக நான் நிச்சயமாக பிஜேபி தலைவர்களோடு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவங்களால சொல்ல முடியும் இதனால் அந்த என் மண் என் மக்களுடைய அந்த பாத யாத்திரையை அப்படியாவது நிறுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் அருமையான மாநில தலைவர் அதற்கெலாம் அவர் இறங்கி போகிறதா இல்லை அவர் தைரியமாக தொடர்ந்து நடத்தினார் அதனால் திமுகவில் வரக்கூடிய எதிர்ப்பலைகள் தான் இதெல்லாம் பட் இதெல்லாம் அவங்களுக்கு தான் நஷ்டம் காங்கிரஸுக்கும் திமுக என்ன சம்மந்தம் இருக்குது இதே பீட்டர் ஆல்போன்ஸ் தான் மீசா சட்டத்தில் திமுக காரன் உள்ளே போடும் போது திட்னர் திமுக டூ ஜி வழக்கில் இருக்கும் போது இதே பீட்டர் ஆல்ஃபோன்ஸ் தான் திட்னர் அவரை கொண்டு போய் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க சிறுபான்மையின் தலைவர் போட்டிருக்கிறாங்க நான் இப்போ சொல்றேன் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் திமுக தான் சிறுபான்மையினருக்கு எதிரானவர் எத்தனையோ தேவாலயங்கள் இருக்குது எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது எத்தனையோ பெந்தகோஸ் திருச்சபைக்கு ஏம்பா உன் பெந்தகோஸ் திருச்சப்பைலாம் இடித்தான் ஆனால் பெரும்பான்மையர்கள் ஓட்டு இருக்கு இல்லையா அந்த ஓட்டுலாம் இப்போ எங்கே வரப்போகுது பிஜேபிக்கு தான் வரப்போகுது இதுவரைக்கும் வாக்கு அளிக்காத மக்கள் இந்த முறை உங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காகவே வாக்கு கொடுக்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது நான் திட்டமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்து இடங்களிலே பிஜேபி தான் வரப்போகிறாங்க தமிழ்நாடுடைய எம்பிஸ் எல்லாம் பிஜே பி எம்பி தான் பாராளுமன்றத்துல உட்கார போறாங்க பெரும்பான்மணி ஆக அப்போ பா அப்போ என்ன சொல்ல போறாங்க பாப்போம் நான் இப்போன்னு சொல்றேன் இந்திய தேசம் இந்துத்துவ ஆகதான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் திரு குணசேகரன் சாம்புவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பட்டி மாதா சிலைக்கு மாலையிட போகும்போது மிகப்பெரிய பிரச்சனையாகுது நீங்கள் தொடர்பாக பார்த்துருப்பீங்க அங்கே இருந்த சிலர் வந்து அண்ணாமலை அவர்களை தடுக்கிறாங்க நீங்கள் மாலை போடக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறமா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த மாதா சிலை வந்து வழிபடுறதுல சில கண்டிஷன்ஸ் இருக்குது மாற்று மதத்தினால் நாங்கள் வரக்கூடாது அதனால தான் தடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்தீங்களா எதனால் இப்படி நடந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து சிலர் வரக்கூடாது போகக்கூடாதுன்னுலாம் எந்த சட்டமும் கிடையாது ஏன்னா திருச்சபை அல்லது ஆலயம் தேவாலயம் என்று சொல்லும்போது பொதுவான ஒரு இடம் அது எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு வரலாம் எல்லா பொதுவான மக்களும் வருவதற்கு உரிய இடம் அதாவது வாழ்க்கையில் துன்புற்று கஷ்டப்பட்டு ஒரு நிம்மதியை தேடி வருகின்ற ஒரு இடமாக தான் தேவாலயம் இருக்கின்றது ஆனால் நான் அந்த வீடியோ காட்சிகளை நான் பார்த்தேன் அதில் எனக்கு மிக மிக வருத்தமான ஒரு காரியம் என்னவென்றால் கிறிஸ்தவத்துக்கே ஒரு குனிவு தான் நான் சொல்லணும் என்னென்றால் ஆலயத்துக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் வருகின்றவர்களை தடுப்பதற்கு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த திருச்சென்னு அருட்பணியாளர்னு சொல்லுவாங்க பிரீஸ்ட்னு சொல்லுவாங்க அல்லது மத மதகுரு அவருக்கு தான் எல்லா அதிகாரம் உண்டு ரோட்டில் போகிறவங்க கண்டவங்கெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டு நீ வந்து மாலையை போடாத நீ உள்ளுக்குள்ளே வராதன்னு சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்படி அவன் அப்படி அந்த செயல் செய்தவன் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இது யாரோ தூண்டுதலின் பேரில் தான் இது நடக்குது நிச்சயமாக இவனுக்கு என்ன வந்தது யார் ஆலயத்துக்கு வந்து மாலையை போட்டால் இவன் யார் அந்த கேள்வி கேட்கறதுக்கு அடுத்தது நான் அந்த காட்சியை பார்த்தேன் அவர் அழகாக வந்து காரில் வந்து இறங்குறாரு அடுத்தது அங்கே உள்ள அருட்பணியாளரே அந்த மத குருவே அந்த அருட் தந்தையே இவரை வந்து என்ன சொல்கிறாங்க வாங்க உள்ளன்னு அழைச்சிட்டு போகிறாரு உங்கள் காலணிகள்லாம் வெளியே வச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அழகாக இவர் உள்ளே போகிறாரு கடைசி வரும் உள்ளே போயிட்டே இருக்கிறாரு போனவர் அந்த இடத்துல போய் அந்த மாதா சிலைக்கு மரியாதை நிமித்தமாக மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக மாலையிட அவர் ஆசைப்படுறாரு ஒரு நல்ல காரியம் அது நானாக அந்த இடத்துல இருந்திருந்தால் நிச்சயமாக பாராட்டியிருப்பேன் இப்படி ஒரு அதாவது இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயமே பிஜேபியை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படி அந்த பிஜேபியுடைய மாநில தலைவரே வந்து என்னுடைய ஆலயத்திற்குள்ளே வந்து நான் தொழுகின்ற அந்த ஆலயத்திற்குள்ளே வந்து மாலை அணிவிக்கின்றார் கணம் பண்ணுகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு பெருமை தானே அது அப்போது இந்த நான் பா நான் பார்த்த மூணு இளைஞர்கள் அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த மூன்று பேர் யாரால் அனுப்பப்பட்டவர்கள் ஏன்னா வாசலுந்து உள்ள வரைக்கும் வரார் அந்த வாசலும் உள்ள வரைக்கும் நுழைற நுழைஞ்சு அந்த மாதா சிலைக்கு வருவதற்கு ஏறக்குரிய ஒரு ரெண்டு நிமிடம் ஆகுது அந்த ரெண்டு நிமிட நேரத்தில் யாரும் வந்து தடுக்கலை ஆனால் அந்த சிலைக்கு அந்த மாலை போடுற நேரத்தில் மட்டும் வந்து திடீர்நாதம் மறிச்சுக்கிட்டு நின்று நிற்கிறதுன்றது இது யாருடைய தூண்டுதல் பேரில் தான் நடக்குது தவிர அந்த குருவான தவறு சொல்ல முடியாது கத்தோலிக்க திருச்சபை உடைய மக்களையும் நம்ம தவறு சொல்ல இப்ப அவங்க திமுகவினர் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஃபோட்டோஸ்லாம் கூட காமிச்சாங்க அவங்கலாம் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களோட சந்தேகமும் கிடையாது எடுத்திருக்காங்க இப்போ அவங்க திமுக காரங்கறக்காகவே அங்க வந்து தடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க மணிப்பூர்ல எங்க மக்களை வந்து நீங்க தான் வந்து குன்னீங்க அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் சிலர் அந்த இடத்துல தடுத்தவர் சொன்ன காரணம் வேறவா கூட இருக்கலாம் ஆனால் ஒரு இந்து நாடு அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இது வந்து இந்துத்துவா வந் மக்கள் தான் அதிகமாக வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இந்துத்துவா கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு ஆலயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா இல்லை இல்லை அதாவது இது எப்படின்னா ஏதாவது ஒரு மத கலவரத்தை உண்டாக்குன்னு சொல்லி ஒரு சிந்தையோடு நோக்கத்தோடு கூட வந்த ஒரு இடம் அது ஒரு நிகழ்வு நடக்குன்னு நினச்சி தான் வந்திருக்கிறாங்க மற்றபடி யா தானாக வந்து அந்த மூன்று இளை இளைஞர்கள் வந்து அந்த தடுக்கிறாங்கன்னா அவனுக்கு நான் அவ்வளோ அவன் அப்படி அறிவாளியாக இருந்தால் அவன் ஏன் அங்கே போய் அந்த வேலையை செய்யணும் வேறு எதை வேலையை செய்யலாமே இது நிச்சயமாக நான் சொல்லுவேன் இது திமுகவால் விட்டப்பட்ட ஒரு காரியம்தான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தது அந்த மூன்று பேருமே நிச்சயமாக அந்த சபையை சார்ந்தவங்களான்னு சொல்லி பெரிய சந்தேகம் வருது எனக்கு நிச்சயமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சபையை சார்ந்தவங்களாக இருந்தால் நிச்சயம் என்ன சொல்லுவார் பரவாயில்லையே ஒரு ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியின் மாநில தலைவர் என் சபைக்கு வராருன்னா பெருமை போடுவான் அது எந்த கட்சி தலைவராக இருந்துட்டு போட்டோம் ஏன் சில மாதங்களுக்கு முன்பதாக அருமையான ராகுல் காந்தி ஒரு ஆலயத்துக்குள்ளே போனார் அங்கே யாரும் போய் அவரை தடுக்கவே இல்லையே தடுத்திருந்தால் நான் புரிந்து கொள்ளலாம் மத மத வழிபாட்டிற்குள்ளே கட்சியினுடைய தலைவர்கள் வரக்கூடாது என்று சொல்லி சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள் சொல்லி நான் புரிந்து கொள்ளலாம் ஆனால் இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்னென்னா இது திமுகவால் தூண்டப்பட்ட ஒரு காரியம்தான் மற்றபடி இந்த இந்த இளைஞர்கள் அவர்கள் வந்து நிச்சயமாக திமுக காரங்க இருக்கணும் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்துத்துவா அந்த மாதிரி நிலையில உள்ள காரியத்துக்காக அல்ல ஆனால் இப்போ அந்த கருத்துக்காக தானே பல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணது அதாவது முடிச்சிடறேன் நான் பாஜக அதிமுக இருக்கிறாங்க அப்படிங்கிறனாலேயே சிறுபான்மையின மக்கள் நிறைய பேர் அங்கே ஓட்டு போடலை அவங்க ஓட்டு போடாதனால தான் நம்ம ஜெயிக்கலன்னு சொல்லி அதிமுக இப்போ பாஜக கூட்டணியை வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும்பொழுது உங்கள் மதத்தை சேர்ந்த பெரும்பான்மையான மக்களே வந்து பாஜகவை ஏற்றுக்கிறது இல்லை இல்லை அதாவது இப்போ நீங்கள் சொன்ன அதே காரியங்கத்தை சில கிறிஸ்தவ மக்கள் இடத்துல நான் பேசினேன் அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வட இந்தியாவில் இப்படி நடக்குது வட இந்தியாவில் அப்படி நடக்குது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்களே தவிர அப்போ குறிப்பிட்ட நான் அவங்கள கேட்டேன் வட இந்தியாவில் எந்த இடத்துல பிஜேபினால் என்ன பிரச்சனை வந்து என்ற சொல்லுங்கள் நான் கட்டாயம் பேசுகிறேன் அதுக்காக நான் நிச்சயமாக பிஜேபி தலைவர்களோடு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னபோது அவங்களால சொல்ல முடியல அப்போது இதெல்லாம் டோட்டலாக பிரெயின் வாஷ் பை த திராவிடன்ஸ் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லை திட்டமிட்டே இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த எண்மன் எண்மக்கள் யாத்திரை அப்படிங்கிறது ஒரு பிளான்டு ப்ரோக்ராம் இங்கெங்க போகப் போகிறாரு அப்படிங்கிற பிளான் பண்ணி பண்ணுறாங்க இப்படி திட்டமிட்டு வந்து இந்த மாதிரியான சாயத்தை வந்து திமுகவினர் பாஜக மேலே செலுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் நெருங்கிறதுனால பண்றாங்க அதுதான் உண்மை அருமையான நம்முடைய சகோதரன் அமர் பிரசாத் ரெட்டிய வந்து கைது பண்ணாங்க ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இதோட கைது பண்ணி திசை திருப்பி இதனால் அந்த என் மண் என் மக்களுடைய அந்த பாத யாத்திரையை அப்படியாவது நிறுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் அருமையான மாநில தலைவர் அதற்கெல்லாம் அவர் இறங்கி போகிறதா இல்லை அவர் தைரியமாக தொடர்ந்து நடத்தினார் அதனால் திமுகவில் வரக்கூடிய எதிர்ப்பலைகள் தான் இதெல்லாம் பட் இதெல்லாம் அவங்களுக்கு தான் நஷ்டம் இல்லை திமுகவை நம்ம ஒரு பக்கம் சொன்னாலுமே பாஜகவுக்கு சிறுபான்மையினர் இடையே வந்து இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது குறைவாக தானே இருக்குது இல்லை இல்லை அதாவது இதெல்லாம் நீங்களும் பேசுகின்ற காரியங்கள் நான் நான் கவனி நான் கவனித்த வரைக்கும் இதை பெருசாக பேசுறது யார் தான் மீடியாஸ் தான் மீடியாஸ் தான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மை பிஜேபிகளை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அநேக கிறிஸ்துவ மக்கள் எனக்கு தனிப்பட்ட முறையிலே கைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டு அதாவது இந்த சில காலங்கள் இந்த கடந்த ஒரு வருஷ காலமாக முற்றிலுமாக மாறிடுச்சு நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதைகள் ஆனால் இப்போது எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க எல்லாமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்படி நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க எப்படி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் உங்களை விளக்கம் கொடுக்குறேன் இதுதான் ரீசன் நீங்கள் நல்லா எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்டே கேட்கறப்ப சிறுபான்மை சிறுபான்மை ஆதரவுன்னு சொன்னாங்களே தவிர நமக்காக அவங்க என்ன செய்தாங்க நமக்காக என்ன செய்தாங்க நிறைய காரியம் சொல்கிறாங்களே தவிர ஒன்றுமே நமக்கு செய்யலையே இல்லை சார் இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி அதாவது நேற்று சிறுபான்மையினருடைய நலனுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு வந்து ஆலோசனை பண்ணாங்க ஆலோசனை பண்ணி கிட்டத்தட்ட பதினேழு பாயிண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க இந்தந்த விடயங்களில் இவங்களுக்காக வந்து நாங்கள் உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு திட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க தானே நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அந்த குழு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா நான் கூட அந்த ஃபோட்டோஸெலாம் எனக்கு சிலர் அனுப்பு அனுப்புனாங்க யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டார்கள் அப்போது முதலமைச்சர் பதினஞ்சு திட்டங்களை சொல்கிறார் அதில் ரெண்டு மூணு திட்டங்களை நான் இப்போ நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு கல்லறையில் வைப்பதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன் இவர் என்ன அனுமதி கொடுக்குறது கல்லறையில் என் பணத்தை கொண்டு போக்கிறதுக்கு அவசியமே இல்லையா இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குதானே இந்தந்த இடத்துல இவங்கவுங்கள தான் இருக்க முடியும் உங்களுக்குள்ளேயே அதுல பாகுபாடுகள் அப்படி கிடையாது பாகுபாடுன்னா என்னன்னா அதாவது ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு கல்லறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்கதான் பராமரிக்கிறாங்க இப்போ எனக்கு ஒரு நாலு கல்லறை இருக்குன்னா நான் தான் பராமரிக்கிறேன் ஆக நான் என்ன நினைக்கிறேன் என் திருச்சபையின் மக்கள் அங்க வந்து இருக்கணும் இப்போ நீங்க ஒரு திருச்சபைனா உங்க கீழே உங்க திருச்சபையின் கீழே ஒரு கல்லறை இருக்கும் அந்த உங்களுடைய மத குரு அங்க பராமரிக்கிற நீங்க கொண்டு போய் அங்கே வைங்கன்னு நாங்கள் சொல்றோம் இவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது இவர் என்ன சொல்ல வராரு ஏ ஒரு வேளை என் தகப்பனாருடைய கல்லறையில் என்னுடைய பிணத்தை கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லி இவர் யார் எனக்கு சொல்கிறது முதலாவது எங்கள் அம்மா என்னுடைய தாய் முதலாவது இறந்தாங்க அவங்க இறந்த பிற்பாடு கொஞ்சம் நாட்களில் எங்கள் அப்பா இறந்தாங்க அப்போது எங்கள் அப்பா கேட்டாங்க எங்கடா நீ போய் என்னை புதைக்க போகிறேன்னா சொன்ன அம்மா அம்மா மேலேயே இப்போ புதைக்க வச்சிடறோம் அங்கே தான் புதைக்க போகிறேன் அதே கலரில் உங்களை புதைக்க போகிறேன்னு சொன்னேன் அடுத்து எங்கள் வீட்டாட்டை நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க அதே கலரில் என்ன புதைச்சிரு இதுனா இவர் எனக்கு என்ன திட்டம் போட்டு இவர் எனக்கு என்ன சொல்கிறது இவர் யார் என்ன சொல்கிறதுக்கு இது என்னமோ பெருசாக இதுக்காக கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் ஒரு திட்டம் போட்டு கொடுத்துனோம் இவர் திட்டம் போட்டு கொடுத்தா எங்களை பற்றிக்கணுமா அவசியமே இல்லையே இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் அடுத்து நான் என்ன சொல்ல வரேன் இந்த குழுவுக்கு போயிருக்கிறாங்கல்ல சில பேராயர்கள்லாம் போயிருக்கிறாங்க ஏன் என்ன கூப்பிடல அந்த குழுவுக்கு கூப்பிட்டுருந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம்ல என்ன திட்டம் நீங்கள் அறிவிக்கிறீங்க எந்த திட்டத்தை இது வரைக்கும் அறிவித்து இது வரைக்கும் செயல்படுத்தினீங்க அப்படின்னு தைரியமாக நான் கேட்டிருப்பானே ஒன்றும் இல்லை எங்கள் எங்களுடைய ஆங்கிலக்கியின் திருச்சபை மதுரையில் இருக்குது சென்ட் ஜார்ஜஸ் திருச்சபை இந்த சட்ட சபையிலேயே முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் அவர் அறிவிக்கிறார் புனரமைப்பதற்காக ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்குகின்றோம் சட்டசபையிலே சொல்கிறார் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட வரல ஏற கூற இப்போ இன்னும் ஒரு வருஷம் போகுது கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட சென்னையில் உள்ள சிஎஸ்ஐ ராயப்பட்டா வெஸ்லி சர்ச்சுன்னு இருக்குது ராயப்பட்டாவில் அதுக்கு புனரமைப்பதற்காக ஒரு கோடி ரூபா ஒரு பெரிய காசோலையை அழகாக அப்படி காண்பித்து கையில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி காலையில் நான் கேட்டேன் அது இப்போ பணம் வந்துடுச்சா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபா புனரமைப்பதற்காக கொடுத்தாங்களே அந்த பணம் வந்துடுச்சா உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படின்னா இது வரைக்கும் வரலன்னு இன்றைக்கி காலை இன்றைக்கு காலையில் சொன்னாங்க ஆக இவங்க சொல்கிறதெல்லாம் அறிவிப்பெல்லாம் சும்மா வாயினால் தான் இருக்குதே தவிர ஒன்றுமே செயலாக்கமாக இல்லை நாங்கள் சொல்வதெல்லாம் செய்வோம் செய்வதெல்லாம் சொல்கின்றோம் என்பது சும்மா ஒரு கருத்தமைப்பாக தான் இருக்குதே தவிர செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லை சிறுபான்மையினருக்கு ஒன்றுமே செய்யலை அவங்க ஒரு கருத்து நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இதெல்லாம் பொதுவாவே திமுக அப்படிங்கிறது சித சிறுபான்மையிற்கான பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு நிறைய சேர்ச்சஸ்லயுமே திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நிறைய கூட்டங்கள் நடந்ததே நம்மளே பாத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த ஆட்சி இப்ப ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சினாலதான் இப்படியா இல்லட்டா வந்து இதுக்கு முன்னாடி திமுக இருந்தாங்க இல்லையா அப்ப எப்படி வந்து அவங்களுக்கு மனசுல இப்படி ஒரு நினப்பு வருது இந்த திமுக தான் வந்து நமக்கான ஒரு கட்சி ஏன்னா நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க நாங்க போட்ட பிச்சையில தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய இடத்துல பா சிறுபான்மை இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து திமுகவை தானே ஏத்துக்கிறாங்க பாஜகவையோ மற்ற பாஜகவோட கூட்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் அவங்க ஏத்துக்கலாம் அப்போ அப்போ ஏதோ ஒன்று பண்ணி தானே அவங்க வந்து பாதுகாப்புன்னு நினைப்பாங்க சரி ஒரு ரகசியத்தை நான் கட்டாயம் தான் ஆகணும் இந்த சந்தர்ப்பத்தில் வேறு வழி இல்லை ஏன்னா திரும்ப திரும்ப இதே விதமான கேள்விகள் பல பேட்டிகளில் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையான ரகசியத்தை நான் உடச்சிட்றேன் ஒருவேளை என்னை கிறிஸ்தவர்களும் என்னை திட்டுவாங்க கிறிஸ்தவ தலைவர்களும் என்னை எதிர்ப்பார்கள் இதற்காக ஆனால் உண்மை இது தான் அதை நான் உடச்சிட்றேன் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிறிஸ்தவ தலைவர்களில் ஒரு தலைவர் எஸ்ரா சருகுணம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் அவர் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் சிறுபான்மையின் தலைவராக இரண்டு முறை பதவி வகித்திருக்கின்றார் அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும் பொழுது சரி இப்போ இவருடைய திருச்சபைகள்லாம் இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள் எங்கெல்லாம் ஸ்லம் ஏரியா இருக்கிறதோ அங்கெல்லாம் இவர் என்ன பண்ணார் இடத்த பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு சபையை கட்டிட்டார் இதெல்லாம் புறம்போக்கு இடம் ரைட் இதெல்லாம் புறம்போக்கு இடம் எங்கெல்லாம் ஒரு சபை இருக்கும் அதெல்லாம் புறம்போக்கு இடம் சரியா அந்த புறம்போக்கு இடத்துக்கெல்லாம் அருமையான டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் எஸ்ரா சருகனும் அவருக்கும் ரொம்ப கொள்கை பரப்பில் ரொம்ப ஒன்றாக இருந்ததினாலே அடுத்தது திமுக தான் சிறப்பான கட்சி என்று சொல்லி அடிக்கடி பல பேட்டிகளிலே அருமையான எஸ்ரா சருகனம் அவர்கள் சொன்னதினாலே டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் அவருக்கு இருக்கிற அத்தனை திருச்சபைக்கும் பட்டா கொடுத்துட்டார் சரிங்களா கடந்த ஆட்சியில் அதிமுக இருந்த ஆட்சியில் சானட்டோரியத்தில் ஒரு ஈசியை திருச்சபையை இடிச்சுட்டாங்க என்னென்னா அதுக்கு அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லி இடித்தாங்க ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த சிறுபான்மையுடைய இது வேண்டும் என்பதற்காக உடனே வேறொரு இடத்துல என்ன பண்ணாங்க இந்த இடத்துல நீங்கள் சர்ச்சை கட்டிங்க இன்னொரு இடத்த காண்பித்து இந்த இடத்த இடிச்சிட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் திமுக ஆட்சியில் இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு திருச்சபைகளை சென்னை மாநகரத்தில் இடிச்சிட்டாங்க இதே ரீசன் தான் பட்டாய் இல்லை அப்ரூவல் இல்லை அப்போ எஸ்ரா சரகனத்துக்கு ஒரு கொள்கை மற்ற திருச்சபைகளுக்கு ஒரு கொள்கை இந்த நாலு பேர் யாருன்னா இண்டிபெண்டன் சபைன்னு சொல்லுவாங்க பெந்தைகோச சபை சரிங்களா இந்த பெந்தகோச சபை அவர்களுடைய சபைகளை எடுத்துட்டா எடுத்து விட்டார்கள் என்ன ஏன்னா அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லி இடிச்சுட்டாங்க ரைட் இப்போ எஸ்ரா சர்கனத்துக்கு ஒரு இது சட்டம் இந்த பெந்தகோச சபைகளுக்கு ஒரு சட்டம் ஏன் எஸ்ரா சரகணுடைய இதுக்கு நிறைய பண்ணால் அவங்க நிறைய சபையை உருவாக்கிட்டார் அடுத்தது அவர் சிறுபான்மையின் தலைவராக இருந்தார் இந்த முறை ஏன் அவருக்கு கொடுக்கலன்னு எனக்கு தெரியல இன்றைக்கு சிறுபான்மையின் தலைவராக இருக்கிறவர் ஒரு சராசரி மனுஷன் அவர் அவர் எம்பியாக இருந்திருக்கலாம் ஆனால் திருச்சபையுடைய கொள்கையிலன்னு பார்க்கும்போது ஒரு சராசரி மனுஷன் அவ்வளோதான் அவரை கொண்டு போய் சிறுபான்மை தலைவராக போட்டுக்கிட்டு என்ன ஒரு காங்கிரஸ் அவர் காங்கிரஸுக்கும் திமுக என்ன சம்மந்தம் இருக்குது இதே பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் மீசா சட்டத்தில் திமுக காரில் உள்ளே போடும்போது திட்னர் திமுகவை டூ ஜி வழக்கில் இருக்கும்போது இதே பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் திட்னர் அவரை கொண்டு போய் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க சிறுபான்மையின் தலைவர்னு போட்டிருக்கிறாங்க ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட எஸ்ரா சருகுணம் அவர் மேடைக்கு மேடை அவர் சிறுபான்மையின் தலைவராக இருக்கும் பொழுது மேடைக்கு மேடை அவரை அழைச்சாங்க அழைச்சதுனால என்ன பண்ணார் திமுக தான் நல்ல ஆட்சி கொடுக்குது திமுக தான் ஆதரவாக இருக்கிறார் திமுக தான் ஆதரவாக இருக்கிறன்னு பிரெயின் வாஷ் டோட்டலாக நடந்து போச்சு இன்றைக்கு நான் இப்போ சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் திமுக தான் சிறுபான்மையர்களுக்கு எதிரானவர்கள் எத்தனையோ தேவாலயங்கள் இருக்குது எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது எத்தனையோ பெந்தகோஸ் திருச்சபைக்கு ஏன்பா உன் பெந்தகோஸ் திருப்பி திருச்சப்பைலாம் அடித்தான் இந்த திமுக காரன் ஏன் உங்களால் தைரியம் இல்லையா பேசுகிறதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் சரிங்களா அதனால் இப்போது ட்ரெண்ட் மாறிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த மைனாரிட்டி பீப்புள் அவங்கெல்லாம் மாறிட்டாங்க நீங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல கட்டாயம் இதை நீங்க பாப்பீங்க இல்ல நீங்க எலெக்ஷன் சொல்லும் பொழுது தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி இருக்காரு தைரியம் இருந்தா வந்து மோடிஜி அவர்கள் வந்து இந்த தொகுதியில நிக்கட்டும் இல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிட்டு வெற்றி பெறட்டும் எங்கேயாச்சும் ஒரு தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயாச்சும் பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சவால் விட்டு இருக்காரு அப்ப அவங்க என்ன தைரியத்துல சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா இந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்தி அவங்க பண்றாங்க நாங்க திராவிட நாடு அப்படிங்கிற கொள்கையை முன்னிறுத்தி பண்றோம் நாங்க திராவிடர்கள் எல்லாருக்கும் சமமான ஒரு கட்சி நாங்க அப்படிங்கறதுதான் அவங்க வந்து வெளிப்படையா சொல்றாங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன் சிறுபான்மையர் நீங்களே சொல்றீங்க அப்போ அவங்களுடைய ஓட்டு மிஞ்சி போனால் எவ்வளோ இருக்கும் ஒரு நிறைய இடத்துல தீர்மானிக்க கூடிய ஓட்டாவும் இருக்கு இல்லையா இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தொகுதியில ஏழு வாக்குகள் ஒன் டிஜிட் நம்பர்ல தான் அவர் அந்த இடத்துல வாக்கு வாங்கியிருந்தாரு அது சிறுபான்மையினர்களோட வாக்கு தான் நிறைய இடத்துல ஈரோடு தேர்தலா இருக்கட்டும் நிறைய இடத்துல முடிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து சிறுபான்மையினரோட வாக்குகள் இருக்கு அது பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதமோ ஆனா முடிவு பண்ற இடத்துல சிறுபான்மையினர்கள் இருக்காங்க இல்லையா இல்ல இதெல்லாம் முன்னாடி இருந்த ட்ரெண்ட் அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒன்றும் இல்லை நான் அவங்க வசிக்கிற பகுதி முழுக்க முழுக்க பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பிராமணர் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணலை போய் ஓட்டு உரிமையே கொடுக்கலை வாக்குகளை கொடுக்கலை சரியா ஆனால் இப்போது அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நான் சுற்றி இருக்கின்ற நான் வசிக்கின்ற பகுதியில் முழுக்க முழுக்க பிராமணர்கள் இருக்கிறாங்க இந்த பிராமணர்களை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே அந்த பிராமணர்கள் சமுதாயத்திலே நான் வசிக்கும் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் தான் வாக்கு சாவடிகளுக்கே போவாங்க எதுக்கடா நாம் போய் ஓட்டு போடணும் நான் ஓட்டு போட்டால் திரும்ப திரும்ப அவன் தான் வரப்போகிறான் எதுக்கு நம்ம ஓட்டு போடணுன்ற நிலையில் இருந்தார்கள் ஆனால் இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு இப்போ நீங்கள் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க இல்லையா சிறுபான்மையை ஓட்டே வேண்டாங்க அருமையான செந்தில்குமார் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சிறுபான்மை ஓட்டு நீ வச்சுக்கோ ஆனால் பெரும்பான்மையர்கள் ஓட்டு இருக்கு இல்லையா அந்த ஓட்டெல்லாம் இப்போ எங்கே வரப்போகுது பிஜேபி தான் வரப்போகுது இதுவரைக்கும் வாக்கு அளிக்காத மக்கள் இந்த முறை உங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காகவே வாக்கு கொடுக்க போகிறாங்க அதுதான் போகுது நான் திட்டமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்து இடங்களிலே பிஜேபி தான் வரப்போகிறாங்க தமிழ்நாடுடைய எம்பிஸ் எல்லாம் பிஜேபி எம்பிஸ் தான் பாராளுமன்றத்தில் உட்கார போகிறாங்க பெரும்பான்மணியாக அப்போ பா அப்போது என்ன சொல்ல போகிறாங்க பார்ப்போம் இப்போ இந்த பொங்கல் பண்டிகை வர இருக்கு இல்லையா எப்போதுமே இந்த பண்டிகை வரும் பண்டிகை காலங்களில் இந்து பண்டிகைகள் அப்படின்னாலே நம்மளுடைய முதல்வர் வந்து வாழ்த்து அப்படிங்கிறது சொல்ல மாட்டாரு ஆனால் கிறிஸ் கிறிஸ்துவர்களுக்காக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியர்களுக்காக இருக்கட்டும் உங்களில் ஒருவன் அப்படின்னு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு இப்போ இந்த பொங்கலை மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவாங்க ஸோ நாங்கள் பொதுவாக இந்துக்கள் வந்து சூரியனுக்காக வழிபடுறது தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுறத பற்றி நிறைய சர்ச்சஸ்லையும் கொண்டாடுவாங்க நானே பார்த்துருக்கேன் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நானும் ஒவ்வொரு வருடம் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம் சூரியன் பகவான் நீங்கள் சொல்கிறீங்க சூரியனாக ஏசு கிறிஸ்து இருக்கிறார் நாங்கள் சொல்கிறோம் கிறிஸ்துவே ஒளியாக இருக்கின்றார் இது எங்கள் வேதத்தில் உள்ள வசனம் இயேசு ஒளியாக இருக்கிறார் ஒளி கொடுக்கறது என்ன சூரியன் தான் ஆக ஏசுதான் சூரியன் சொல்லி நாங்கள் வணங்குறோம் நீங்கள் வேற மாதிரி வணங்குறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை இது ரொம்ப நாள் ரொம்ப காலம் இருந்துச்சா இல்லை சமீபத்தில் தான் இதை வந்து திணிக்கிறாங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு சில வருடங்களுக்கு முன்பதாக தான் அதை கடந்த திமுக ஆட்சியில் தான் லயாலோ காலேஜில் இதுக்கான பண்டிகைகள் கொண்டாடும் விழாக்கள்லாம் வந்து தொடர்ந்து செய்வாங்க இந்த மாதிரியான விஷயம் கடந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அருமையான கனிமொழி அவர்கள் தான் இதற்கு தமிழர் திருநாள்னு சொல்லி கொண்டு வந்து இதை சமத்துவ பொங்கல்னு சொல்லி கொண்டு வந்து ஆங்காங்கே கொஞ்சம் இந்த களியாட்டங்கள்லாம் வச்சு இந்த பொங்கலை கொஞ்சம் தமிழர் திருநாள்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பட் இதெல்லாம் ஏற்கனவே இருந்த காரியம் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் இருந்தது ஒவ்வொரு கிராமத்துலேயும் அது நடந்துக்கிட்டு இருந்தது ஒவ்வொரு பட்டணத்துலையும் நடந்துகிட்டு இருந்தது எங்கள் திருச்சபையில் இவங்களாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது அவ்வளோதான் இதை என்ன பண்ணாங்க டிவிலையும் கொஞ்சம் மீடியாலையும் கொஞ்சம் பேப்பர் நியூஸ்லயும் கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாங்க அவ்வளவுதான் அதாவது இவங்க வெளியே வரணும் இவங்க மூலமா தான் இதெல்லாம் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி காண்பிப்பதற்காக இப்போ நம்ம இந்த பொங்கல் திருவிழா அப்படின்னு எடுத்தாலே நம்ம தமிழ்நாட்டில தான் இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம் சமத்துவ பொங்கல் நடக்குது நீங்க மேல நாடுகள்லாம் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரமே இல்ல இல்லையா அப்ப இது வந்து இடையில சொல்கப்பட்ட விஷயம் தானே இந்த மாதிரியான ஆட்சியாளர்களால ஒரு அரசியல் காயத்து காய நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டு வந்து திராவிடர்கள் தான் திராவிட ஆட்சியாளர்கள் தான் இதை கொண்டு வந்தாங்க வேற யாரும் புதுசாக ஒன்னும் கொண்டு வரல திராவிட ஆட்சியாளர்கள் அப்ப அதுலயும் வந்து ஒரு செகுலரிசம் கொண்டு வந்து ஒரு இந்து பந்திகையில புகுத்தணும்னு நினைச்சுதானே அதை பண்றாங்க நிச்சயமா அதாவது என்ன சொல்றதுன்னா நாங்களும் வந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம் நாங்களும் மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்களும் சூரிய பகவானை வணங்குகின்றோம் ஆனால் இவங்க என்ன கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் சூரிய பகவானை எப்படி இவங்க வணங்குறாங்கன்னு எனக்கு தெரியுது அதுதான் உண்மை எனக்கு பல கேள்விகள் உண்டு இது சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்து அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தா சூரியன் இருக்குது தானே ஸோ அந்த வகையில் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா சூரியனுக்கு டெய்லி வணங்கிட்டு போய் டெய்லி தான் சூரியன் பொங்கல் பொங்கல் அணைக்க மாட்டோம் வருது சூரியன் இல்லையா டெய்லி வணங்கிட்டு நான் சூரியனை சொல்லிட்டு ஆனா மத்தவங்களுடைய வழிபாட்டுக்குள்ள நம்ம ஒரு லெவலுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க பல வழிபாடுகளை வந்து தடுக்கணும் அப்படின்லாம் சொன்னதே இல்லை அந்த வகையில பொங்கல் வந்து பண்டிகையில அவங்களுக்கு சில முரண்பாடு இருக்கு அதனால அவங்க கொஞ்சம் வேற மாதிரி ஒவ்வொரு வருடம் பாத்தீங்கன்னா திராவிட கழகம் சார்பில் அவங்க வேற மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க சோ அவங்க சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒன்னு கொண்டாடுறாங்க அது அவங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு நம்ம விட்டுருலாம் இல்லையா அதுல அப்படி பாத்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் மட்டும் அவங்க கொண்டாடல கிறிஸ்மஸ் விழாவும் கொண்டாடுறாங்க ஆனால் தீபாவளி விழாதான் கொண்டாடலை அதான்னு ஒரு வருத்தம் எனக்கு அதாவது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் நானே சொன்னேன் சரி அப்படியாவது சொல்லி அவர் காதுக்கு போய் சேரும் அப்படியாவது தீபாவளிக்கு அருமையான மக்களுக்கு இவர் வாழ்த்து சொல்லுவார்ன்னு நான் நினச்சேன் அப்பவும் வாழ்த்து சொல்லல இல்ல இப்போ அது தொடர்பாக தான் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆராசா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து நாங்க எந்த கடவுளையுமே வந்து தான் ஆனா என்ன அப்படின்னா இப்போ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து பிறந்தார் அதனால தான் வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீசஸ்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவே எதனால் தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நரகாசுரன் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து பூமியை பாயா சுருட்டி கடலுக்குள்ளே போய் போட்டான் இப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க இந்த கதை அறிவியலுக்கு ஒவ்வாத கதையாக இருக்கிறது அப்போ அந்த கதையை எங்களால் நம்ப முடியலை அதனால் வந்த பண்டிகையை நம்ப முடியல அதனால தான் வாழ்த்து சொல்கிறது இல்லை அப்படின்னு திமுகவில் மிக மூத்த தலைவர் ஆராசர் சொல்லியிருக்கிறார் அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அவங்க அழகாக கதை சொல்கிறது நமக்கு ஏங்க அவங்க தலைவரே கதை எழுதுறது கதை நிறைய எழுதுவாங்க அவங்க இப்படி கதை சொல்லி கதை சொல்லி தான் மக்களை அவங்க திசை திருப்பி வைத்திருக்கிறாங்க எதோ உண்டு இப்போ தீபாவளிக்கு அந்த காரணம் தான சொல்றாங்க அதனால தூதன்னு சொல்றாங்க கதை சொல்றதுல கிள்ளடிங்க வசனம் எழுதுறது தான் அவங்க தலைவர் இல்லதான் ஹிந்துக்கள் இந்த கதை சொல்றாங்க இது ஏற்கும்படியா இல்லை அதனால நாங்க தீபாவளி ஏற்கலைன்னு சொல்றாங்கன்னா சொல்றேன் ஏன் ஏற்கக்க கூடாது பெரும் அறிவியலுக்கு ஒவ்வா ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க ஒவ்வொரு நீங்க சொல்லக்கூடாது நீ பெரும்பான்மையான இந்துக்களை வெறுக்கிற அதான் அர்த்தம் இந்துக்களை திமுக கட்சி வெறுக்குது இந்த முறையாவது இந்துக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் திமுக நமக்கு எதிராளி அதனால் வீட்டில் நம்ம சும்மா வந்து உட்காந்துருக்கக்கூடாது இந்த முறை தாமரைக்கு போய் நம்ம ஓட்டு போடணுன்னு கொஞ்சம் அறிவோடு செயல்படணும் எல்லா இந்துக்களும் அதான் நான் சொல்ல வரேன் நான் நான் கிறிஸ்தவன்தான் நான் பிறந்தது கிறிஸ்தவன்தான் ஆனால் இந்த முறை பிஜேபிக்கு நீங்கள் தயவுசெய்து ஓட்டு போடுங்க நான் தைரியமாக சொல்கிறேன் இல்லை நீங்கள் தொடர்ந்து பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு வலியுறுத்துறதுக்கு பிஜேபி சார்பில் வந்து இத்தனை ஆண்டுகள் ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க சிறுபான்மையுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அவங்களால கிடைச்சிருக்கு இல்லை வட இந்தியாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் அதாவது சொல்லப்போனால் அவங்க எங்கெல்லாம் ஆட்சி இருக்கின்றதோ அவங்க இருக்கின்ற ஆட்சி இடங்களிலே மாநிலங்களிலே எந்த விதமான இடர்பாடுகளும் சிறுபான்மைகளுக்கு வரலை ஏதோ ஒன்று ரெண்டு ஆங்காங்கே நடந்திருக்கலாம் அதாவது த தட் இஸ் கால்ட் அன் ஆக்சிடெண்ட் எல்லாரும் கரெக்டாக வண்டி ஓடிட்டு போகல ரோட்டில் போகும்போது சும்மா ஒரு சென்னையில் ஒரு பட்டணத்தில் இன்றைக்கி நம்ம தோறாமையாக எடுத்துக்கிட்டாலே ஒரு நாலு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பேசி இதே நேரத்தில் நாலு ஆக்சிடெண்ட் நடந்து நடக்க தான் செய்யும் தட் இஸ் இயல்பு தட் இஸ் நேச்சுரல் இல்லை அப்படி பார்த்தோம்னா இப்ப திறக்க போற இந்த ராம் இல்லையா அயோத்தியா கோவில் இதை வச்சு ஒரு பெரிய சச்சரவு அப்படிங்கிறது பல காலம் வந்து அரசியல்ல நடந்திருக்கு அதுக்கான முடிவுரையா இது இருக்கு அப்போ அவங்க சொல்லாம சொல்றாங்க இது இந்துத்துவ நாடுதான் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றாங்க அது வந்து சிறுபான்மையர்கள் வந்து எப்படி ஏற்றுப்பாங்க அப்போ அவங்க சிறுபான்மைக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் அறியப்படுறாங்க இல்லையா நார்த் இந்தியால நடக்குது யூபில நிறைய நடக்குறத நம்ம பார்க்க தானே செய்கிறோம் ராமர் கோயில் திறப்புகளாக என கூட்டம் நான் கட்டாயம் போயிருப்பேன் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா நான் ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு பதினாலு என்ன எல்லா மக்கள் எல்லாருக்கும் சம உரிமை உண்டு எல்லாருக்கும் ஒரு கடவுள் உண்டு நீங்கள் அந்த வழிபாட்டில் இருக்கிறீங்கன்னா அதில் எனக்கு உங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படுறதா நானும் ஒரு மனுஷன் அர்த்தம் நீங்கள் செய்யறது சரியில்லை உங்கள் கடவுள் சரியில்லை நான் சொன்னேன்னா நான் மனுஷனே கிடையாது முதல் காரியம் அதனால் ராமர் கோயிலுக்கு என்னை அழைச்சாங்கன்னா கட்டாயம் முதல்ல போய் நிற்பேன் நான் இதே அங்கேயே போட்டுட்டு போய் நிற்பேன் எத்தனை கிறிஸ்தவர்கள் என்னை எதிர்த்தாலும் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்திய தேசம் இந்துத்துவ நாடு தான் இல்லை இந்த மாதிரி மனப்பான்மையில் எத்தனை சிறுபான்மையர்கள் இருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் சமூகத்தை சார்ந்த எத்தனை பேர் வந்து முன்வந்து இப்படி சொல்லுவாங்க ஓ எனக்கு இல்லை ரெண்டாயிரம் போதகர் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் போதர்களும் ஆரம்பத்தில் என்னை எதிர்த்தார்கள் இப்படி நான் பேசும்போது சரியா ஆனால் இன்றைக்கு அந்த ரெண்டாயிரத்தில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போதர்கள் என் பக்கம் வந்துட்டாங்க ஒரு ஐம்பது போதலாம் கொஞ்சம் எதிர்க்கிறாங்க என்னன்னா இன்னும் அவங்களுக்கு அப்படிங்கிறது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரியான பெரும்பான்மையினர் மக்களை பார்த்தா இது இங்கேன்னு கிடையாது பல இடங்கள்ல மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகபடியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கு பல கலவரங்களும் நம்ம பார்த்திருக்கோம் கமரி மாவட்டங்கள்ல மண்டைக்காடு கலவரமா இருக்கட்டும் இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு சரி கட்டக்கூடிய ஒரு காரியம் இத வந்து ஏத்துப்பாங்க இது இந்துத்துவ நாடுதான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் எப்படி நம்ம வந்து அதாவதுங்க இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகள் பல காலமா அரசியல் இதுதான் வந்து இருந்தது கடந்த ஒரு வருஷ காலம் மாறிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன் கடந்த ஒரு வருஷம் காலமாகவே அநேக காரியங்கள் மாறிவிட்டது சிறுபான்மைய நிறைய பேர் மாறிட்டாங்க கிறிஸ்தவர்கள் அதிகம் பேர் மாறிட்டாங்க என்ன விஷயன்னா இப்போது எல்லாேருக்கும் தெரியும் வாணியம்பாடி இல்லை ஆர்காடி பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வாணியம்பாடி பிரியாணி நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஒரு இது யூடியூப்பில் எனக்கு வந்துச்சு வாணியம்பாடி பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த 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 குறிப்பிட்ட அந்த கடைக்கு ஃபோன் போட்டு நான் கேட்குறேன் எனக்கு உங்கள் பிரியாணி வேணும் அப்படின்றேன் அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா காலைல ஒம்பது மணிக்கு முன்னாடி வந்தால் தான் பிரியாணி கிடைக்குன்றாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் அது ஏன்னா எல்லோரும் மதியம் தானே பிரியாணி சாப்பிடுவோங்க காலைல ஒம்பது மணிக்குள்ளே வந்தால் தான் பிரியாணி கிடைக்குமா அப்படின்னா அப்போ தான் கிடைக்குங்க அப்படின்றாங்க அப்போ இதுக்காக என்ன பண்ணுறேன் சிரமம் எடுத்து இங்கேருந்து ஒரு மூன்றரை மணி நேரம் நான் புறப்பட்டு காலையிலேயே எழுந்து புறப்பட்டு அந்த ஒம்பது மணிக்கு முன்னாடியே எட்டரை மணிக்கெல்லாம் போய் இங்கேருந்து பிரியாணி போகிற வழியிலே ஆர்டர் பண்ணிவிட்டு பிரியாணியை வாங்குகிறேன் ருசித்து பார்க்குறேன் அதோடைய டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்தது அந்த பிரியாணி டேஸ்ட் அப்படி தான் இப்போ பிஜேபி இந்த தமிழ்நாட்டிற்குள்ள ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த மக்கள் ருசித்த பிற்பாடு தான் அவங்களுக்கு விளங்கும் பிஜேபி நல்லா ஆட்சி கொடுக்குதுன்னு அது வரைக்கும் வெளியே அது இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ மற்றவர்கள் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது ருசித்துப்பார் கத்தர் நல்லவர் என்பதை அதே மாதிரி நீ பார் பிஜேபி நல்ல நல்லவர்கள் என்பதை கலவரங்கள் எல்லா இடத்துலையும் உண்டு உலகம் ஃபுல்லாக கலவரம் இருக்குது ஆனால் உலகத்தில் இருக்கலாம் மோசமானவன் மோசமான ஆட்சி கொடுக்குறான்னு சொன்னால் அது சொல்கிறோம் தான் மோசம் அதனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஒரு இடம் கொடுப்பார்கள் ஆனால் நல்ல ஆட்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நிச்சயமாக நல்லாட்சி கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த ஆண்டிலே தமிழ்நாட்டிலே பாராளுமன்ற தேர்தலில் அருமையான பிஜேபி கட்சி அதிக வாக்குகளை பெற்று அதிக எண்ணிக்கையிலே பாராளுமன்றத்தில் உட்கார்வர்கள் என்பதில் நம்பிக்கையில் நான் தைரியமாக நான் சொல்ல முடியும் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்